கடவுள்ருள் டிவி நேயர்களுக்கு அஷ்டோகே செய்யங்காரின் பணிவான வணக்கங்கள் இந்த வாரம் அதாவது பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாம் உண்டான வாரத்தில் கிரகங்களினுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அதை தவிர வந்து இந்த வாரம் ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது என்னென்ன யார் யாருக்கு சந்திராஷ்டமம் வருது அப்படின்றத ஒன்று ஒன்றா இப்போ பார்க்கலாம் இப்போ இந்த வாரம் பார்த்த இல்லையானால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவானும் ராகு பகவானும் இருக்கா ரிஷபராசியில் இருந்த புத பகவான் வந்து நேத்திக்கு தான் அதாவது பதினெட்டாம் தேதி தான் வந்து சாயந்தரமாக வந்து மிதுனத்துக்கு போயிட்டார் அதனால் மிதுனத்தில் பார்த்த சூரிய பகவான் புத பகவானும் ரெண்டு பேரும் இருக்கா கடகத்தில் வந்து செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் துலாத்தில் வந்து கேது பகவானும் கும்பத்தில் வந்து சனி பகவானும் இருக்கா இதுதான் வந்து இந்த கோச்சாரம் சந்திர பகவான் வந்து திருவாதிரை நட்சத்திரம் இன்னைக்கு அதாவது பத்தொம்போதாம் தேதி திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆரம்பித்து அவர் வந்து உத்தர நட்சத்திரம் ராசி வரலும் போகிறார் மிதுன ராசியிலிருந்து ராசி வரலும் போகிறார் அதனால் பார்த்த சந்திராஷ்டம காலங்கள் யார் யாருக்கு வருது எந்தெந்த ராசிக்காரர்களுக்குன்னா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த நாலு ராசிக்கும் சந்திராஷ்டமம் வருது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது பிறந்த ராசிக்கு இன்றைய கோல்சார பிரகாரம் சந்திரன் எட்டாம் இடத்துல வரும்பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மறைந்து இருக்கக்கூடிய சந்திரன் சந்திரன் மறைஞ்சு எட்டாம் இடத்துல மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து புத்தி வேதளிக்கக்கூடிய கூடும் உடல்நலத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும் அதை தவிர வந்து எந்த ஒரு டெசிஷன் எடுத்திங்கனாலும் தவறான ஒரு டெசிஷனாக போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா சந்திரன் வந்து மனோகாரகன்னு சொல்கிறதுனால மனசின் காரகன் வந்து அவர் மறையும் பொழுது கண்டிப்பாக மனசில் கிளேசம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய வெள்ள அல்லி மலர் வெள்ளை அரளி மலர் அல்லி மலர் இது வந்து சிவபெருமானுக்கு போய் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த வாரம் பார்த்தாலேயே இருபத்தி மூணாந்தேதி மக நட்சத்திரம் வருது அதாவது மக நட்சத்திரம் வந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு மக நட்சத்திரம் அறுபது நாழிகையும் இருக்குது அடுத்த நாள் கார்த்தால வரலும் இருக்குது இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து இருபத்தி நாலாந்தேதி கார்த்தால வரலும் எதனால் இதை சொ சொல்கிறேன்னா ஆனி மகம் இப்போ இருக்கக்கூடிய அகோபில மடத்தின் அய் அழகிய சிங்கர் நாற்பத்தி ஆறாவது பட்டம் அவருடைய திருநட்சத்திரம் அதாவது அவர் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு அதாவது ஒரு வழி வழியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மடத்தினுடைய சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணி நாற்பத்தி ஆறாவது பட்ட ஜியர்னு சொல்லுவார் இந்த வழியில் வந்தவர் தான் நாற்பத்தி நாலாவது பட்டத்தில் இருந்தவர் தான் வந்து ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்தை நிறுவினர் அதனால் எல்லாருக்குமே இந்த அகோபில மடத்தினுடைய பாரம்பரியத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அதனால் அகோபில மடத்தினுடைய நாற்பத்தி ஆறாவது பட்டம் இப்போ இருக்கக்கூடிய அழகிய சிங்கரின் திருநக்ஷத்திரம் இருபத்தி தேதி வருது இதுக்கப்புறம் பார்த்த இல்லையானால் அதாவது அது அது வந்து இருபத்தி மூணாந்தேதி வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குது அதை தவிர பார்த்த இல்லையானால் இருபத்தி அஞ்சாந்தேதி ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு போட்டிருக்கோம் ஆனி திருமஞ்சனம் வந்து நடராஜருக்கு ரொம்பவும் விசேஷம் ஏன்னா ஆனி மாசமும் மார்கழி மாதமும் நடராஜர் வெளியில் உலா ஒருவர் இந்த ஆணி மாதம் வந்து உலா வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது திருமஞ்சனம் பண்ணக்கூடியது ஏன்னா இந்த இது வந்து வைகாசி மாதத்தில் உங்களுக்கு இதுவெல்லாம் வந்து அக்னி நட்சத்திரம்லாம் முடிஞ்சாலும் ஆனி மாதத்தில் அதனுடைய இது இருக்கும் அதாவது ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் அன்றைக்கி திருமஞ்சனம் அதிகமாக பண்ணுவாள் இந்த ஆனி திருமஞ்சனத்தை சேவிச்சிட்டு வர்றவாளுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் போகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அது வந்து நிச்சயமாக எல்லோரும் வந்து நடராஜர் கோவிலுக்கு போய் சேவிச்சிட்டு வர்றது மிகவும் ஏற்றம் இந்த ஆனி திருமஞ்சனம் அப்படின்றது ஆனி மாதம் உத்தர நட்சத்திரத்தில் வரக்கூடியது அதுதான் வந்து ஆனி திருமஞ்சனம்னு பண்ணுறது அது ரொம்ப விசேஷம் இந்த இருபத்தி தேதி அது பண்ணுற இந்த ரெண்டு விஷயமும் வந்து இந்த வாரத்தில் நடக்கிறது இப்போது ஒரு ஒரு ராசியாக நம்ம வந்து மேஷத்துலேருந்து மீனம் வரணும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் என்னுடைய மொபைல் நம்பர் இங்கே கீழே இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாய் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய தனிப்பட்ட முறையில் உண்டான ஜாதகத்தை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் வாங்கிட்டு அதன் மூலியமாக உங்களுடைய ஜாதகத்தை கணித்து உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் அந்தரம் சூட்ச்மம் இதெல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எளிதான பரிகாரங்கள் மூலியமாக என்னால் முடிஞ்ச வரலாம் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது இந்த வாரம்ன்றதை பார்க்கலாம் மீன ராசி பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியும் சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல தன காரகனே இருக்கிறது தனஸ்தானத்தில் பெரிய விசேஷம் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது பெரிய ஏற்றமூட இருக்கும் ஆனால் ஏழரசனின்றதுனால உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் செலவு அதிகமாக ஏற்படுத்துவார் தேவையில்லாத செலவு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோடு போவீங்க தேவையில்லாமல் செலவு பண்ணுவீங்க இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே ஏன்னா பணம் இருக்குன்றதுனால செலவு பண்ணுறது தூண்டும் அதனால் இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறது எட்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறது பெரிய ஒரு நல்ல விசேஷமான காலம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் வெளிநாடு வெளியூர் வெளிமாநில சம்பந்தம் வெளி மதத்திற்கான மூலியமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு வரப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்தீர்கள் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தையும் வந்து குரு பார்க்குறது பெரிய விசேஷம் தொழிலில் வந்து பெரிய அபிவிருத்தி கிடைக்கும் இந்த வாரம் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கார் நான்காம் இடத்தின் அதிபதியும் அங்கே ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் அதிபதியும் அஞ்சாம் அதிபதி நாலாம் அதிபதி மூணு பேரும் சேர்ந்து நாலாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் சந்திர பகவான் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி சாயந்தரம் வர்லம் வந்து உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் அப்போ வந்து பார்த்த படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாமே வெற்றி அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு பார்த்த வீடு மனை சுகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அஞ்சாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் எப்போன்னா இருபதாம் தேதி சாயந்தரத்திலேருந்து இருபத்தி மூணாம் தேதி அதிகாலை வரலாம் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுக்கு உங்களுடைய ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி நீச்சமாக இருந்து நீச்ச பங்கம் திடீர் பண யோகம் இந்த வாரத்தில் உங்களுக்கு வரும் ஏன்னா செவ்வாய் பகவான் திடீரென்று ராஜ யோகத்தை கொடுக்க போகிறார் அதுவும் வந்து ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க இந்த மீனராசியில் இருந்தாலேயானால் அவளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது வே சேல்ஸே ஆகாத ஒரு ஃப்ளாட் வச்சுருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அது சேல்ஸ் ஆகிடும் இந்த வாரத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு நிலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட கல் சம்பந்தப்பட்ட மண் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான விஷயங்கள்ல பெரிய ஏற்றம் கிடைக்கும் அது தவிர நெருப்பு சம்பந்தப்பட்ட செவ்வாய் காரகத்துவம் எது இதெல்லாம் இருக்கோ அதுக்கு உண்டான விஷயத்தில் கண்டிப்பாக திடீர் பணயோகம் வரக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் அதை தவிர பார்த்தேன்னா இந்த மீனராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த ப்ரொஃபஸராக இருக்கிறவா அதை தவிர வந்து டீச்சராக இருக்கவா டீச்சிங் நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் தங்கம் ஒரு சற்று விலை ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த வாரத்தில் தங்கம் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக போகிறது ஏன்னா செவ்வாய் பகவான் நீச்ச பங்கம் அடையிறதுனாலையும் கண்டிப்பாக பொண்ணு உருக்கக்கூடி பொன் வேலை செய்பவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் ஆறாம் இடத்துல போகும்பொழுது உங்களுடைய வேலையில் பெரிய ஸ்திரத்தன்மை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் வந்து பஸ் டிரைவர் கண்டக்டர்ஸ் இவ்வாறுகள்லாம் பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அவளுக்கு வந்து நிறைய அடிஷ்னல் டியூட்டிஸ் கிடைக்கும் நல்ல ஒரு பண வரவு இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது அது வந்து இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து இருபத்தி அஞ்சாந்தேதி மத்தியானம் வரலம் இருக்குது அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் வந்து சந்திர பகவான் இருக்கார் சந்திர பகவான் சமசப்தமத்தில் இருக்கிறது அவர் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்தில் நிற்கிறது நல்ல விசேஷம் உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அற்று அந்நியம் அதாவது அந்யோன்யம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஒற்றுமை நல்லபடியாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க ஏன்னா சனி பகவான் சனி ஆரம்பிச்சிருத்தோம் சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தி கண்டிப்பாக பண்ணிடுவாங்கோ சனி இருக்கிறதுனால நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லட்சுமி நாராயண பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கோ அவருக்கு ஒரு துளசி மாலை போடுங்கோ தாயாருக்கு ஒரு குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்கோ நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமையிறது பொதுவாக மீன ராசிக்காரர்களுக்கு நிறைய பணம் வந்து நல்ல ஒரு செலவும் அனுபவிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்